மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருள் சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயத்தை போட்டுக்கணும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திடணும் ஒரு 10 பல் பூண்டு தக்காளி ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வதக்கி மிக்ஸில போட்டு அரைச்சுக்கணும் 2 கைப்பிடி பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் கூடவே 2 ஸ்பூன் சோம்பு போட்டு வறுத்துக்கணும் ஸ்டேஜில் நல்லா வதங்கினதும் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு குக்கரில் மட்டனை போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கணும் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கணும் ஊற்றி 4 சவுண்டு வர வைக்கணும் கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி 4 சவுண்டு வந்ததும் நிறுத்தி எடுத்துக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் வடகம் போட்டுக்கணும் வடகம் பொரிஞ்சதும் 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கணும் பெரிய வெங்காயம் அதை போட்டுக்கணும் வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும் பட்டை லவங்கம் ஜாதிபத்ரி எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும் கட் பண்ணி வச்ச 3 தக்காளியும் போட்டுக்கணும் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணும் ஒரு 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருந்தேன்
பீஸ் பீஸாக சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கணும். வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சு விழுத எடுத்து போட்டுக்கணும். வதக்கணும்ல சின்ன வெங்காயம் தக்காளி பூண்டு இதை எடுத்து போட்டு ஒரு வதக்கு வதக்கணும். அதே மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி தேங்காயை போட்டு அரைச்சி குழம்புல ஊற்றிக்கணும். வேக வச்ச மட்டன் அந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றி ஒரு வதக்கு வதக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 ஸ்பூன் மிளகாய் பொடி குழம்பு மிளகாய் பொடி போட்டுக்கணும். குக்கரில் வேக வைக்கும் போதே உப்பு போட்டிருக்கோம், இப்போ தேவையான அளவு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கணும். குழம்பு நல்லா கொதித்ததும் அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். சுட சுட இட்லியோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுது பாருங்க. சுவையான மட்டன் குழம்பு, நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.